வணக்கம். 12ஆம் வகுப்புடைய இயற்பியல் வால்யூம் 2 அதில் எக்ஸாம்பிள் சம் பார்த்துருந்தோம். இன்றைக்கி எக்ஸாம்பிள் சம் 6.12. இந்த 6.12 ஒரு படம் கொடுத்துட்டு அந்த படத்தில் ஓங்கிற பாயிண்ட்டை குறிச்சிருக்காங்க. ஓங்கிறது ஆப்ஜெக்ட், இதோடைய பிம்பம் எங்கே தோன்றும், இமேஜ் எங்கே தோன்றும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆப்ஜெக்டோடைய டிஸ்டன்ஸ் வந்து 15 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வளைவு ஆரம், அதாவது ரேடியஸாக கர்வேச்சர் வந்து 30 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதுமாரி ஒரு மீடியத்தோடைய ரெஃபாக்ட் இண்டெக்ஸ் ஒளிவிலகன் 1 கொடுத்துருக்காங்க. இன்னொரு மீடியத்தோட ரெஃபாக்ட் இண்டெக்ஸ் 1.5 கொடுத்துருக்காங்க. இதில் எங்கே பிம்பம் தோன்றும், அதாவது வி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த வியோட வேலை என்ன அப்படிங்கிற பார்க்க போகிறோம். வாங்க சமூகத்தில் போகலாம். ஸோ நம்மளுடைய அந்த படத்தை பார்த்தாலே தெரியும், நம்மளுடைய பி அப்படிங்கிற அந்த பாயிண்ட்லேருந்து ஓ அப்படிங்கிற ஆப்ஜெக்ட், பின்னா போல், அதுக்கு உண்டான அந்த பொருளுடைய தூரம் வந்து 15 சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், சைன் கன்வென்ஷனில் மிரருக்கு லெஃப்ட் சைடு இருந்தாலே இடது பிறந்தாலே மைனஸ் தான் போடணும்னு சொல்லிட்டு, ஸோ மைனஸ் 15 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கேன். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வளைவு ஆரம் படத்தில் 30 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க அடுத்துனா, ஸோ 30 சென்டிமீட்டர் எழுதிருக்கேன். அப்போது ரெஃபாக்ட் இண்டெக்ஸ் ஒளிவிலகல் எண், அந்த ப்ளூ கலர் ஷேட் பண்ணிப்பாங்களா அந்த ஒளிவிலகல் எண் N2 1.5. ஏன்னா N1 1 கொடுத்துருப்பாங்க படத்தில், அது வந்து ஏர். ஸோ நம்மளுக்கு இந்த எந்த மீடியமோ அந்த மீடியம் தான் தேவை. அப்படி தானே இந்த மீடியத்துடைய ஒளிவிலகல் 1.5 நான் எழுதியிருக்கேன். இப்போ நம்மளுக்கு வந்து ஒற்றை கோலக பரப்பு சமன்பாடு, அதாவது ஈக்குவேஷன் ஃபார் த சிங்கிள் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ், அதுக்கு என்ன ஃபார்லாம், N2/V மைனஸ் N1/U சீக்கோட்டு N2 - N1/R. இப்போ இதில் எல்லாம் நம்ம தெரிஞ்ச வேலையை சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். 1.5 போட போகிறேன், வி தான், ஏன்னா எனக்கு என்ன தேவை, வி தான் தேவை, அதனால் வி அப்படியே இருக்குது. யூக்கு மைனஸ் 15 தெரியும், N1 N2 வேலை தெரியும், ஆரோட வேலை தெரியும், எல்லாத்தையும் நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். இங்கே கீழே -1/-1.15 இருக்கா, ஸோ இந்த மைனஸ் மைனஸ் சேர்ந்து ப்ளஸ் ஆயிடுமா. ஸோ 1.5/V ப்ளஸ் 1/15 ப்ளஸ் இந்த மைனஸ் மைனஸும் ப்ளஸ் ஆயிருக்கு, ஈக்குவல் டு 1.5லேருந்து 1 கழிச்சா நம்மளுக்கே தெரியும் 0.5/30. இப்போ இந்த இதில் 0.5னாலே உங்களுக்கு தெரியும் 1/2 அப்படின்னு தெரியும். அந்த 1/2 1 மேலே இருக்கும், 2 கீழே இருக்கும், ஏற்கனவே 30 இருக்கு, 2 × 30 = 60 அப்படிதானே. ஸோ 1.5/V ப்ளஸ் 1/15 சிக்கோட்டு 1/60 இந்த டேம் கண்டுபிடிச்சிக்கோம். இன்னும் வியை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம போட்ட தெரிஞ்ச வேலையெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணும்போது 1.5/V சிக்கோட்டு 1/60 மைனஸ் 1/15, அங்கே இருக்க அந்த 15 இங்கே கொண்டு வந்தால் மைனஸில் வருது. சரிங்களா? சரி, அடுத்து இது எல்சியம் எடுக்க போகிறேன். அந்த சைடு உள்ளதை அப்படியே வச்சுக்கிட்டு இந்த இதில் எல்சியம் 60 15 நீங்கள் வந்து எல்சியம் எடுத்தால் 60 வரும். ஸோ மேலே வந்து நீங்கள் 60க்கு மேலே 1 போட்டலாம், 15 வந்து 4 மல்டி பண்ணால் 60, அதனால 4 போடலாம். இது நம்மளுக்கு எல்சியம், சாதாரண எல்சியம் தான். ஸோ 1லேருந்து 4 கழிச்சா -3/60. எனக்கு அங்கே என்ன வந்திருக்கு, 1.5/V, இங்கே என்ன வந்திருக்கு, -3/60. இதை நான் கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் 1/20, அதனால் இங்கே போட்டிருக்கேன். இப்போ எனக்கு 1/V மட்டும்தான் இருக்குது வச்சுக்கிட்டு தான், 1.5 இந்த சைடு கொண்டு வந்துடும், அங்கே வந்து மேலே இருக்குது, இங்கே வந்து கீழே வந்துடுமா. ஸோ 1.5 × 20. ஸோ இதில் வந்து 1.5 × 20 மல்டி பண்ணால் நல்லாவே தெரியும் 30 எடுத்துனா. ஸோ -1/30 எனக்கு 1/V தான் என்னது, -1/30 எனக்கு V தேவைன்னா ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். ஸோ ரெசிப்ரோக்கல் எடுத்தால் அந்த 30 மேலே வந்துடும். ஸோ -30 இதோடைய யூனிட்னு சென்டிமீட்டர். ஸோ இதுதான் சொல்கிறாங்க, அந்த இமேஜ் வந்து ஒரு மாயபிம்பமாக இருக்குது 30 சென்டிமீட்டர், அந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸுக்கு கோளக பரப்புக்கு இடதுபுறமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த க்வெஸ்சனுடைய சொல்யூஷன்.